ஹலோ, வெல்கம் டு தமிழ் கியூட் சீன்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் இமெயில் ஐடி மட்டும் தெரியும், பாஸ்வேர்டு மட்டும் மறந்துருப்போம். இந்த பாஸ்வேர்டை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பல் ஒன்று க்ரியேட் ஆகும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெயின் ஸ்க்ரீனில், மெயின் ஸ்க்ரீனில் இருந்துட்டு இப்போ டேட்டா, முதல்ல அதில் டேட்டாவை ஆன் பண்ணோம், மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து கூகுள்னு சொல்லியிருக்கோம், கூகுள்னு இருக்கும், இல்லாட்டா மை அக்கௌண்ட் இல்லை அக்கௌண்ட் அண்ட் சைன் இருக்கும். அதில் கூகுள் கொடுத்துருந்தா அந்த கூகுளுக்குள்ளே உள்ளே போயிருங்க. கூகுளுக்குள்ளே போனவுடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்மளது இமெயில் ஐடி அது மேலே காமிக்கும், மேனேஜிங் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கோம். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து செக்யூரிட்டின்னு சொல்லி இப்படியே சைடில் தள்ளி விட்டோன்னா மேலே ஹெட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும், அதில் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே கீழேருந்து மேலே தள்ளிங்கன்னா இல்லை பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்கும், பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட். அந்த பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டை டச் பண்ணோம். டச் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே இது இதுதான், இந்த மாதிரி தான் பேஜ் வரும். நம்ம இதில் எந்தெந்த இதுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது வேணுமோ அதில் பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்கு, இப்போ நமக்கு கூகுளுக்கு தான் நமக்கு பாஸ்வேர்டு வேணும், google.com டச் பண்ணோம். டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு 1 or 2 seconds இப்படி ஆகும், அது ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீனில் காமிச்சிடும். இப்போ இப்படி வந்துடும் google.com. இதோட நம்மளுடைய மொபைல் நம்பர் மேலே இருக்குது ஃபஸ்ட் லைனில், செகண்ட் லைனில் தான் நம்மளுடைய பாஸ்வேர்டு இருக்குது. இதை நம்ம பாஸ்வேர்டு எப்படி பார்க்கணுன்னா, இந்த ஐ மாதிரி சிம்பிள் கிராஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணோன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு ஓப்பன் ஆயிரும். நம்ம அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை காப்பியோ பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை பார்க்குறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.